காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்மளோட நாள் எப்படி வேணா இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும், சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமான நாளா இருக்கும், இன்னும் சில பேருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத நாளா இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா காலங்காத்தால நம்ம செய்யற விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிக்கிறோமோ அவங்களோட குணாதிசயங்கள் படிதான் அந்த நாள் முழுக்க நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட நாள் உண்மையிலேயே சந்தோஷகரமான நாளா இருக்கணும், அதிர்ஷ்டமான நாளா இருக்கணும் அப்படின்னா காலையில எழுந்திருச்சதும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கு, செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு. செய்ய வேண்டியவையும் செய்ய வேண்டாதவையும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா மாறும். சரி, காலையில எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியும் எழுந்திருச்சதுக்கு பிறகும் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவான போட்டோ இல்ல செனாரியோ இது ரெண்டையுமே பார்க்க கூடாது. அதாவது வார் மாதிரியான விஷயங்களோ இல்ல அது சம்பந்தப்பட்ட போட்டோவோ உங்க போன்ல இருக்கிற வால்பேப்பரா இருந்தாலும் சரி, காலங்காத்தால எழுந்திருக்கும் போது டிவில அந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலும் சரி, அதை பார்க்க கூடாது. ஈவன் மகாபாரதம் மாதிரியான புனிதமான புத்தகங்கள்ல அந்த மாதிரியான சீன்ஸ் இருந்தா கூட பார்க்க கூடாது. அதே மாதிரியே தன்னந்தனியா இருக்கிற, அதாவது லோன்லி போர்ட்ரேட் ஆஃப் அ சைல்ட், தனியா இருக்கிற குழந்தையோட போட்டோ, தனியா இருக்கிற ஒரு பெண்ணோட போட்டோ, தனியா இருக்கிற ஒரு ஆணோட போட்டோ, இந்த மாதிரி எந்த போட்டோவையும் பார்க்க கூடாது. உங்களோட பெட்ரூம்ல அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் மாட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனடியா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னும் சில பேர் காலங்காத்தால எழுந்திருச்சதோ தன்னோட முகத்தை பார்த்தா அந்த நாள் ரொம்ப சிறப்பா அவையோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. வாஸ்து சாஸ்திரத்தின் படி காலங்காத்தால எழுந்திருச்சதோ உங்களோட கண்ணாடியை நீங்க பார்க்க கூடாது. நீங்க எழுந்திருச்ச உடனே நேரடியா உங்களோட கண்ணாடி இருந்ததுன்னா அதை அப்படியே கவர் பண்ணி வச்சிருங்க. இப்போ காலையில எழுந்திருச்சதும் நம்ம பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடியதும் என்னென்னங்கிறத பாக்கலாம். காலங்காத்தால நீங்க எழுந்திருச்சதும் கோவில் மணி ஓசை கேட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளா இருக்கும். அதே மாதிரி பீகாக்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க, பீகாக் மயிலுடைய சப்தம் காலங்காத்தால உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளா இருக்கும். சில பேர் சங்கோலி காலங்காத்தாலே கேட்டோம் அப்படின்னா அது ஒரு அபசகுணமான ஒரு சத்தம்னு நினைப்பாங்க. கண்டிப்பா கிடையாது, அதுக்குள்ள லக்ஷ்மி குடிக்கொண்டிருக்காங்க. அதனால ஆஸ்பீஷியஸான ஒரு காடஸஸ் அதுல இருக்கிறதுனால சங்கோலி கேட்டு எழுந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல நாள் தான். காலையில எழுந்திருச்சதும் நீங்க கண்ணால பால் பொங்கறத பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் தான்.